கொக்கு மீன திங்குமா இல்ல இல்ல மீனு கொக்க முழுங்குமா டட்டான் டட்டான். ஐயே பாட்டு சூப்பரா இருக்கே, எஸ்கியூஸ் மீ, உங்களை சாப்பிட்டுக்கிட்டா? யார் அது? ஐயோ இவனா, ஐயோ கொக்கு கேட்டுனது வாய் கேட்லையே. நம்ம சாப்பிட்டுருக்கோம் அந்த கொக்கு. அது என்ன அது லைட்டு? இதை பார்த்தா பழைய ஞாபகங்கள் வருகிறது. பொண்டமையா கண்ணத்தோரடா, பகல்லே தூங்க ஆரம்பிச்சிட்டியா? உன் பவரை காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடுடுன், எப்படி இருக்கு என் பவர்? சூப்பர் சூப்பர், வேற லெவல். தேங்க்யூ தேங்க்யூ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன், இப்படி பவுல்ல மாட்டிக்கிட்டு. நீ கவலைப்படாத, இந்த லவ்லி பாஸ் எதுக்கு இருக்கான்? உன் ஃப்ரெண்டு கூட கொண்டு போய் உன்னை சேர்க்கிறேன். பூனைக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க, பக்கத்துல நமக்கும் சாப்பாடு இருக்கு, அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் சரி, பூனைக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? மீன் தானே? ஐயோ, இப்ப நம்ம மீனால இருக்கோம். ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், அந்த பூனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற போது நம்மள. மியாவும் இருக்கியா? மியாவும் இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடாத. பூனையோட கால் தடையும் இங்கதான் இருக்கு. அப்ப பூனை இங்கதான் போயிருக்கு, வெளியே போயிருச்சாட்டுக்கு. அதே கேப் யூஸ் பண்ணி நம்மளும் வெளியே போயிடலாம். இந்த டோர் வழியா தான் வெளியே போயிருக்கு. ஆனால் இது எப்படி ஓப்பன் பண்ணி வெளியே போயிருக்கோம்? ஒருவேளை இதை உடச்சிட்டு வெளியே போக முடியுமா? இருங்க, வேகமாக போய் முட்டி பார்ப்போம். 1 2 3 போய் முட்டுறா வேகமாக. ஒன்றுமே ஆகல. பூனை முட்டை எப்படி வெளியே போயிருக்கோம்? அதோட கால் தொடங்க இங்கே தான் இருக்கு, இது வழியாக தான் போயிருக்கு. ஆனால் எப்படி போயிருக்கும் தெரியல. இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பணும், அப்படி இல்லையா அந்த பூனை வந்துடும். ஓகே, நம்ம இந்த சைடில் என்னமோ இருக்கு, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை தள்ளினாவது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஓப்பன், எஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நான் அப்பயே நினைச்சேன், இங்கே பார்த்தீங்களா, வெளியே வரைக்கும் அந்த பூனையோட கால் தொடங்க இருக்குது, இது வழியாக தான் வந்துருக்குது. அது வழியாக நம்மளும் ரொம்ப நேரம் இந்த மீன் மூச்சு விட முடியாது. தண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள தண்ணி ரீச் பண்ணணும். அப்படி தண்ணி ரீச் ஆகலைன்னா இந்த மீன் பேதான். அதெல்லாம் சரி, நம்ம இப்ப கரெக்டா தான் போறோமா? செக் பாயிண்ட் பார்த்தே ரொம்ப நேரம் ஆச்சு, செக் பாயிண்டே காணா.
அடாடாடா தப்பான ரூட்ல போய்கிட்டு இருக்கோமோ, நம்ம பாட்டுக்கு தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆஹா தண்ணி இல்லையா, பாலம் மாறிட வேண்டியதான். ஆ செக் பாயிண்டை பார்த்துட்டேங்க. அப்போடா செக் பாயிண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம், தப்பான ரூட்டில் போகும்போது கொஞ்சம் பயம். அப்படியே போ, என்னடா இவ்வளோ பெரிய பள்ளத்தை வச்சிருக்கீங்க, ஐயோ சீக்கிரம் தண்ணி ரீச் ஆகணும், இல்லைன்னா மூச்சு விடாமல் செத்து போயிடும். மீனே தப்பிச்சிட்ட, கவலைப்படாத, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை கொண்டு போய் கடலில் சேர்க்கறது தான் என் வேலை. அடுத்த செக் பாயிண்ட் எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. ஆ இங்கே தாங்க இருக்குது. அப்போடா பார்த்தாச்சு, செக் பாயிண்ட்டை எதுக்கு நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன்னா, அதை பார்த்து போனால் தான் நம்ம கரெக்டாக போவோம், இல்லைன்னா தப்பான ரூட்டில் போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடும். இந்த இடத்துல தண்ணி ஊற்றுது, மழை மாறிட வேண்டிதான். இது என்ன ரெண்டு பக்கம் வழி பிரியுது, எந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் போகிறது. ஓகே நம்ம லெஃப்டே போயிடலாம், இங்கே தான் தண்ணி இருக்குது பக்கத்தில். நம்ம மறுபடியும் பாலம் மாற வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 2 3 ஜம்பே, தண்ணி கிட்ட கரெக்டா போயிடணும். என்ன அடி இந்த மீன், நான் நிறைய கேம்ல பாத்துருக்கேன், மைண்ட் கிராஃப்ட்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க. அந்த இந்த மீனை சாப்பிட்டோம்னா வச்சுங்களே நமக்கு பாய்சன் தான் ஆகும். ஆனா இந்த மீனோட பவர் என்னங்கிறது இந்த கேம் விளையாடும் போது தான் எனக்கு தெரியுது. ஓகே இதுக்கப்புறம் எப்படி போறது, தண்ணி போற டைரக்ஷன்லேயே போலாம். ஜம்பே, வாவ் சூப்பரான டைவ். இந்த தண்ணி எங்கே தான் போய் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு தெரியல. இதையே ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப நேரமாக வந்துகிட்டு இருக்கோமா, தெரியலையே. என்னங்க மூவ் பண்ண முடியல, நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஊ தண்ணி வந்து ஃபோர்ஸாக மேலேருந்து அருவியில் ஊற்றி நம்மளை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கு, அதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. இந்த தண்ணி ஸ்லோவாக ஆச்சுனா தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. செக் பாயிண்ட்டை பார்த்தாச்சு, அகைன் நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. 1 2 3 ஜம்பே. அப்படியே எங்கே போ, என்னடா இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இல்லை. ஆஹா குறுக்க வேற கல் வச்சிருக்கானுங்களே, தண்ணி தண்ணி தண்ணி, அஜோஜோ மிஸ் பண்ணிட்டேனே. ஆஹா இந்த மீனுக்கு வேற ஹார்ட் பீட் கம்மியாகுது, சீக்கிரம் தண்ணி ரீச் ஆகணும், இல்லைன்னா மூச்சு விடாமல் செத்து போயிடும். அப்போ அப்படியே தண்ணிக்கு வந்தாச்சு, என்ன தண்ணி தள்ளுது மறுபடியுமா, இப்போ தாண்டா வந்தேன், மறுபடியும் உருட்டு விட்டிங்களே. நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல கூட தண்ணியே இல்லையே, தூரத்தில் ஒரு தண்ணி தெரியுது, அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம். ஆஹா இப்பயே ஹார்ட் பீட் வேறு குறையுதே, சீக்கிரம் தண்ணி ரீச் ஆகணும். தண்ணி ரீச் ஆகிச்சா, மறுபடியுமா, எத்தனை டைம் இது, பரவாயில்ல பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் ஸ்வயங்கு போய் அப்படி தண்ணியில் இறங்கிடலாம். எப்படியோ வாக்கேல் தண்ணியிலேருந்து கொஞ்சம் பெரிய தண்ணிக்கு வந்துட்டோம், இங்கே நிறையா தண்ணி இருக்குது, இனிமேல் நம்ம ஃப்ரீயாக போகலாம். அங்கே பொருங்க காடெல்லாம் இருக்குது, அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டுக்குள்ளே அடுத்தது பயணிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இந்த அருவியை ஜம்ப் பண்ணோம்னா காட்டுக்குள்ளே தான் போவோம்னு நினைக்கிறேன். என் ட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஜம்ப் பண்ணி போவோம். கரெக்டு, ஐ மிஷின் முடிஞ்சு. எப்படியோ வாக்கியல் தண்ணிக்குள்ளே அங்கே இங்கே பூண்டு வந்து ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கோமா, இங்கேருந்து நம்ம கடலுக்கு போகிறதுக்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே தான் பயணிக்க போகிற மாட்டுக்கு, பாம்பு எதுவும் இருக்குமோ, இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமில், இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். ஓகே எப்படி போகிறது, இவ்வளோ இது மாதிரி தண்ணி இல்லை, இந்த சைடு தண்ணி இல்லை, ஒருவேளை நம்ம வந்த வழியிலே இந்த ஃபால்ஸ் மேலே ஏறி போக முடியுமோ, இருங்க இந்த ஃபால்ஸ் மேலேயே ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இங்கே போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, அட பாவீங்களா, எதிர்நீச்சல் அடித்து போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை. ஓகே இங்கே தூரத்தில் தண்ணி தெரியுது, ஓகே ஓகே புரிஞ்சுச்சுங்க, அங்கேருந்து உருண்டுட்டு போக வேண்டிதான், எப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம பவர். இந்த கேமில் மொத்தம் 4 மீன் இருக்குங்க, ஆல்ரெடி ஒரு மீன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கு பெருசாக பவர் எதுவும் இருக்காது. இந்த மீனுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டு போகிற ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல ஸ்கில் தான். அடுத்தது இன்னொரு மீன் இருக்குது, அது வந்து கடிக்கிற மீன், இன்னொரு மீன் பறக்கிற மீன். நெக்ஸ்ட்டு எந்த மீனை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணி எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியல, இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே ஜம்ப் பண்ணுவோம், எங்கே இருக்க மேலே தண்ணி இல்லை, போ இவ்வளோ பெரிய பொண்ணுமா, கீழேயாவது தண்ணி கொடுத்துருப்பானுங்களா, ஆஹா ஹார்ட் பீட் வர குறையுதே, தண்ணியில் உழுந்துரு உழுந்துரு உழுந்துரு. அப்போடா வந்தாச்சு, செக் பாயிண்ட்டையும் பார்த்தாச்சுங்க. ஓகே இந்த செக் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். செக் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுனால இன்னொரு ப்ளஸ் நமக்கு என்னன்னா, நம்ம எங்கேயாவது டெத் ஆகிட்டோம்னா வச்சுக்கலே, கடைசியாக நம்ம எந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணுமோ அந்த செக் பாயிண்ட்லேருந்து ரீஸ்பான் ஆகும், அதனால ரொம்ப நல்லது. என்னடா முள்ளு நட்டு வச்சுருக்கீங்க, இதை தாண்டி போகணுமா. ஓகே இந்த சைடில் ஒரு வழி இருக்குது, இப்படி உருண்டுட்டு போயிடலாம். நல்லா எவ்வளோ பெரிய முள்ளக்கரைங்க, எங்ககிட்டயே வாட பாவிகளா, நான் ஒரு இடத்துல தான் முள் நட்டுருப்பீங்க, அது ஈஸியாக தாண்டி வந்துடலாம்னு நினச்சா, பார்க்குற இடம்லாம் முள் தான் நட்டு வச்சிருக்கானுங்க, இப்போ இதை தாண்டி போகணுமா, அச்சோ அச்சோ மாட்டிக்கிட்டுனேன், இந்த பால் போய் உள்ளே மாட்டிக்கிச்சு முள்ளில், ஹார்ட் பீட் வேறு கம்மியாகுதே, தண்ணியை சீக்கிரம் பிடிக்கணும், ஒன்னால் முடியும் ஒன்னால் முடியும், மீனே முயற்சி பண்ணு சீக்கிரம் சீக்கிரம், அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் முடிஞ்சிச்சு தப்பிச்சுட்டு எத்தனை டைம் முள்ளு தாண்டி போவீங்க. இந்த தண்ணி எப்போ போய் கடலில் ஜாயின் பண்ணும் தெரியல. ஓகே அது வரைக்கும் நம்ம இப்படி தான் போக மாட்டேங்க, காட்டுக்குள்ளே இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருக்க தானே செய்யும். ஓகே அதை தாண்டி போவோம், எப்போடா இப்படி செக் பாயிண்ட்டை பார்த்துட்டுங்க, கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்க மாட்டேங்க, இதை ஜம்ப் பண்ணி போவோம்.
ஏன்னா சின்ன பாய்ஸாக இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கேப் கொடுத்துருக்கீங்க. உருண்டுட்டு போ தண்ணி ரீச் ஆயிடுச்சு. நல்ல வேலை குறுக்க எதுவும் முள்ளு நட்டு வைக்கல, அது வச்சிருந்தானுங்கன்னா அதுலேயே மாட்டியிருப்போம். மறுபடியும் ஜம்ப் பண்ணி உருண்டு போடுமா, மீண்டும் மீண்டுமா? முடியல தலைவரே முடியல. இந்த முள்ளு குறுக்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அப்போதான் வைப்பானுங்க. அஜோ ஜோ மாட்டுக்கிட்டமே, தண்ணிக்கு போ. அப்போதான் தண்ணி ரீச் ஆச்சு, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இங்கே ரெண்டு ரூட்டு பிரியுது, இதில் எதில் போகிறது? ஓகே நம்ம லெஃப்ட் சைடே போகலாம். அடடடா மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, தண்ணி தானாக நம்மளை இழுத்துட்டு போகுது. ஆனால் எங்கே இழுத்துட்டு போகுதுன்னு தெரியல, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ எங்கே போகிறோம்? எங்கேயோ கீழே இழுக்குது. ஓ இங்கே ஒரு குழாய் இருக்கா? ஓகே இங்கே ஒரு பைப் இருக்குங்க, அது வழியே நம்ம இப்போ போக போகிறோம். ஸ்வயங்கடி எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, எங்கே கூட்டிகிட்டு போய் விட போகுதுன்னு தெரியலையே. அப்படியே கடலுக்கு போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். அது நடக்காது மேன், நடக்காது. அப்படின்னா வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட போகிறாளுங்க நம்மளை. எங்கே இருக்குது? எங்கேயோ போய் விட்டுருச்சு. கடலுக்கு வந்துட்டோமா? எங்கடா அதே காட்டுக்குள்ளே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினச்சது என்றைக்கு நடந்திருக்கு, இன்றைக்கி நடக்க. ஓகே செக் பாயிண்ட் வச்சுருக்கானுங்க, அதை தாண்டி போகணும் மாட்டுக்கு. என்ன குறுக்க இவ்வளோ பெரிய கட்டையை வச்சுருக்கானுங்க, முன்னாடி இவ்வளோ பெரிய செவுர் இருக்குது, இதை தாண்டி போகணுமா? ஓகே இப்போ நம்ம தண்ணிக்கு அடியில் போயிட்டு கீழேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே அப்படியே கீழே என்னது? யூஸ் ஸ்பெஷல் எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? மறுபடியும் எபிலிட்டியா தெரியலையே, யூஸ் பண்ணி பார்ப்போம். வா என்ன பறகுது, இது முன்னே தெரியாமல் போச்சு நமக்கு. நான் என்ன நினச்சேன், இங்கே இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகலான்னு நினச்சேன். ஆனால் இது கீழே போயிட்டு அந்த எபிலிட்டி ஆன் பண்ணால் பயங்கன்னு இப்படி பறந்து போகுது. இது வேற லெவலில் இருக்கே. இது முன்னே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த முள்ளெல்லாம் தாண்டி வந்த பார்த்தீங்களா, அது அப்படியே இப்படி பறந்து பறந்து போயிருக்கலாம். தண்ணிக்கு கீழே எவ்வளோ தூரம் நம்ம போகிறோமோ அங்கே போயிட்டு அந்த எபிலிட்டி ஆன் பண்ணால் பரப்ப மாட்டுக்கு. ஓகே இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கானுங்க, அப்படி கீழே வரைக்கும் போயிட்டு அந்த எபிலிட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். அஜோ மிஸ் ஆயிருச்சே, இந்த டைம் என்ன மிஸ் ஆயிருக்கலாம்? இப்போ பாருங்க கேரட்டா. ஐயோ இந்த மீனுக்கு மட்டும் வாங்கி இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்களேன், நம்மளை திட்டும் திட்டும். இந்த டைம் நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணுறோம். ஜம்ப் அப்போடா மேலே வந்தாச்சு. இப்படியே உருண்டுட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான், தண்ணிக்கு அந்த பக்கம். என்ன குறுக்க முள்ளு வச்சிருக்கானுங்க, ஓ இந்த பக்கம் இருக்கா? ஓகே இப்படியே போகலாம். என்ன ஹார்ட் பீட் கம்மியாக ஒரு சவுண்டு கேட்குது. அடடா தண்ணி பக்கத்தில் வந்துட்டோம், ஜம்ப் 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 முடிஞ்சு போச்சு. அகைன் ட்ரை பண்ணுவோம், இந்த டைம் நம்ம கரெக்டாக போயிடணும். ஹார்ட் பீட் வேறு கம்மியாகுது, தண்ணியில் குதிச்சிட வேண்டி தான், குதிச்சிட்டு போயிரு. அப்பா மீன் எப்படியே தப்பிச்சிருச்சே. மீனே உனக்கு 100 ஆயுசு போ, என் கையில் மாட்டி நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற. லாஸ்ட்டு மரம் இது மட்டும் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம்னா அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். 1, 2, 3 கரெக்டாக ஜம்ப் ஆகிட்டோம். ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிற வேலை தான், நமக்கு பிரச்சனையே இல்லை. மரம் நேராக வச்சுருக்காடுங்க, நம்ம நேராக போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ஏங்க இதுக்கு மேலே வழி இல்லை? ஓ கீழே தண்ணி இருக்கா? ஆஹா ஹார்ட் பீட் வேறு குறையுது. தப்பிச்சிட்டோம். எப்பட்றா கடவுள் இருக்கான் குமார், மீனே தப்பிச்சிட்டப்போ. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம், அடுத்த செக் பாயிண்ட் பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க. என்னடா அது? ஓ அது மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட் வச்சுருக்கானுங்களாட்டுக்கு. இப்போ இது மேலே ஏறணுமா? கீழேருந்து நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பவரை யூஸ் பண்ண வேண்டிதான். 1, 2, 3 எங்கடா உள்ளே போகல? அப்போ வந்தாச்சு. ஏதோ ஒரு பாட்டிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருக்கனால நம்ம மூச்சு விடலாம், அப்படியே உருண்டுட்டு போயிடலாம். இந்த பாட்டிலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அந்த ரவுண்டாக இருக்க பாட்டிலில் கூட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இது ரொம்ப என்ன இடம் இது? சேர்லாம் வச்சுருக்கானுங்க, என்ன இடமா இருக்கும்? என்ன புறா சிம்பிள்லாம் சைடில் போடுறானுங்க, புறாலாம் பறக்குது. ஐயோ புறா, அது வந்து நம்ம கடித்து தின்றுமே, நம்ம பாட்டில் உடச்சே கடித்து தின்றோம். இப்போ அதுக்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போகிறது? எத்தனை புறா இருக்கும்னு தெரியல. மேலே 2 பறந்துச்சு. அப்புறம் இங்கே ஒன்று உட்காந்துருக்குது, இங்கே 2 உட்காந்துருக்குது, அங்கே ஒன்று உட்காந்துருக்குது. ஐயோ நல்லா மாட்டணுண்டோ. கொக்கு மீனை திங்குமா இல்லை இல்லை மீன் கொக்கை முழுங்குமா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய போகுது. சைடில் ஒரு இமேஜ் கொக்கு சிம்பிள் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரெட் கலரில் மாறும்போது நம்மளை அட்டாக் பண்ண போதுன்னு அர்த்தம் மாட்டுக்கு. ஓகே எப்படியாவது இந்த டேபிள் கடியில் போய் மறைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி ஒரு நாடகம்? ஐயோ என்ன பெஞ்சு கடியிலலாம் வந்து அடிக்குது, கிளாஸு போருங்க வீசல் விட்டுருச்சு. அஜோ ஜோ இன்னும் 2-3 அடி வாங்கினோம்னா நம்ம கிளாஸ் உடஞ்சிரும். நம்ம அவ்வளோதான் அட்டிக்கு, எப்படி இங்கிருந்து போகிறது? இங்கே பாருங்க புறாவாக பிறந்துக்கிட்டு இருக்குங்க எல்லா இடத்துலையும். புறாவா அது கொக்கா? கொக்குன்னு நினைக்கிறேன். கொக்குடா இல்லை வாங்கிக்கோ. கொக்கு சார், கொக்கு சார், என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையா சார்? கிளாஸ் உடைய போகுது சார், என்னை விட்டுருங்க சார். உன் கிளாஸை உடச்சி உள்ளே இருக்க உன்னை சாப்பிட்றது தான் எங்கள் பிளானே. அடாடா இது இங்கே கிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்க போகிறனோ தெரியலையே. ஒரு கொக்கு இருந்தாவே நம்மளால் சமாளிக்க முடியாது. இங்கே 10 கொக்குக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த பெஞ்சு கடையில் போய் மறைஞ்சிக்கலாம். ஓகே உள்ளே வந்தாச்சு. அச்சோ யோ பெஞ்சு கடையிலையும் வந்து முட்டுடுங்க, எங்கே போனாலும் வந்து முட்டு மாட்டுக்கு. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணுறது தான் நமக்கு ஒரே வழி. அங்கே தூரத்தில் ஒரு டோர் தெரியுதுங்க, அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கொக்கு விட்டுருவோம்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணி போவோம். ஐயோ இப்படியே வந்து கொக்கு முட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் உடஞ்சி கீழே விழுந்துருவோம். கிளாஸ் ஃபுல்லாகவே வீசல் விழுந்துருச்சு. இன்னும் 1 அடி விழுந்துச்சுனாலும் நம்ம அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடணும். தண்ணி எங்கேயாவது இருந்துச்சுன்னா தண்ணியில் குதிச்சிடலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. கொக்கு வேறு எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் இங்கேருந்து போயிடணும். அப்போட டோர் திறந்துச்சு. ஐயோ ஜோ போச்சுடா, உருண்டுட்டு போக வேண்டிதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு ஹெல்த் இருக்கும், இல்லைன்னா மூச்சு விடாமல் செத்து போயிருமே. செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு, எங்கே போனோம்? தண்ணி இருந்துச்சுடா கைப்பில்லை.
அப்பாடா கொஞ்ச நேரத்துல கொக்குங்கெல்லாம் பயம்படுத்தி விட்டுருச்சே. நெக்ஸ்ட் நம்ம பிரானா பிசா மாறுறோங்க. அது இருக்கும் போது இந்த கொக்குங்க வந்துச்சுன்னா அது இங்க காலையில பிசா கடிச்சிட வேண்டிதான். ஓகே நம்ம இங்க இருந்து எப்படி அடுத்த இடத்துக்கு போறது? தண்ணி இருக்கு ஓகே, இதை தாண்டி எப்படி போறது? பக்கத்துல எங்கேயும் தண்ணி இருக்க மாதிரி தெரியலையே. இந்த பாக்ஸ் மூவ் ஆகுற மாதிரி இல்ல? ஆமாங்க, நம்ம லைட்டாக மூவ் பண்ணாலும் அது மூவ் ஆகுது. வேற லெவலில் இருக்கேன். ஓகே எப்படியோ இது மூவ் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சு. அது ஆப்போசிட்டில் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. அது இங்கேருந்து அதுக்கு ஜம்ப் பண்ண மாட்டுக்கு. இது நல்லா இருக்கேன். இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அதுக்கு போயிடலாம். இப்போ இந்த பெட்டியை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு போகணும்னு தெரில. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு போகலாம். எங்கேயாவது வழி இருக்கும், தண்ணி இருக்கும், அதில் அப்படியே குதிச்சிடலாம் நம்ம. எங்கேயாவது தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கா? என்ன இது போட்டுக்கு போகுது? ஆஹா, கீழே விழுந்துற விழுந்துற விழுந்துற. ஓ, இங்கே ஒரு ரூட் இருக்கா? ஓகேங்க. ஆ, செக் பாயிண்ட் பார்த்துட்டேன். அங்கே தூரத்தில் இருக்க போயிருங்க, அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில். இப்போ அந்த செக் பாயிண்ட் கிட்ட போகணும். நம்ம தண்ணி வண்டி இந்த கேப்புக்குள்ளே போகுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். போச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா உருண்டுட்டு போயிட வேண்டியதான். இங்கேருந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம். எஸ் கரெக்டாக இருக்கு. அப்படியே இப்படி போய் லெஃப்ட் எடுத்து அந்த செக் பாயிண்ட் கிட்ட போயிட வேண்டியதான். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கனாவே தெரியும், கேமோட கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அச்சோ, அடியில் எதுவும் வச்சிருக்காடுங்க ஸ்டெப்ஸா? இப்போ கீழே ஊத்த போறோமா? நல்ல வேலை ஒன்றும் ஆகல, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டெத் ஆனாலும் இந்த இடத்துல தான் வந்து வருவோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தண்ணி வண்டி இந்த ஜன்னல் கிட்ட நிறுத்திட்டு ஜன்னல் வழியே ஜம்ப் பண்ணி போறோம். 1 2 3 வந்தாச்சு. நம்ம பாட்டு குதிச்சிட்டோம், தண்ணியே இல்லை. ஓ, இங்க கண்ணாடி பவுல் வச்சிருக்கானுங்களா? என்ன இந்த பவுல் உடஞ்சிருக்கு, வீசல் விட்டுருக்கே. என்னடா உள்ள வரும்போதே உடஞ்சிருக்குது. சைடில் காமிக்கிறது கொக்கு சிம்பிள் தானே? அச்சோச்சோ, இங்கேயும் கொக்கு இருக்கா? எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? அதை உட்காந்துருக்கு பாருங்க, தூரத்தில் உட்காந்துருக்கு. பார்த்துட்டேன். ஐயோ, இது வேற வருமே. இப்போ இந்த பலகம் மேலே தான் நடந்து போடுமா? அந்த கொக்கு பாருங்க, சைடில் உட்காந்துருக்குது. ஒத்தையடி பாதையில் உருண்டு போகிறேன், கொக்கையை குறுக்க வந்து குத்திராத செத்து போயிருவேன். கொக்கு வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம், இது வேற. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்க. கீழே விழுந்துருவோம் மாட்டுக்கு. செக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சே, இந்த பலகம் மேலே போவோம். ஐயோ, என்ன பிடிக்கிச்சே? ஆட பாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களேடா. இந்த மாதிரி பலகம் வச்சிருப்பானுங்க தெரிஞ்சுருந்தா நம்ம சேஃபாக போயிருப்போமே. இப்படி போய் கீழே விழுந்துட்டோம், எங்கேயுமே தண்ணி இல்லை. ஓகே, ரீஸ்பான் ஆகும். ஒரு சைடு என்னடானா கொக்கு இருக்குது, இன்னொரு சைடு என்னடானா ஒத்தையடி பாதையில் நடக்க சொல்கிறானுங்க. கொஞ்சம் மிஸ் ஆகுச்சுனாலும் கீழே விழுந்துருவோம். இன்னொன்று என்னடானா பலகை எங்கே உடஞ்சிருக்கு, உடையிலேனே தெரியல. இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம இங்கேருந்து வெளியே போக போகிறோமோ தெரியல. செக் பாயிண்ட் அங்கே இருக்குது, நம்ம எப்படி போகிறது? ஓகே, நமக்கு முன்னாடி இருக்க பலகையில் போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு, லெஃப்ட்டு தள்ளுனா ரைட்டு போகுது, ரைட்டு தள்ளுனா லெஃப்ட்டு போகுது, கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. ஓகே, எப்படியோ அந்த பலகை மேலே வந்தாச்சு. அப்படியே ஸ்லோவாகவே போவோம், ஏன்னா வேகமாக போனோம்னா கண்டிப்பாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. செக் பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டோம்னா செக் பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்தோம்னா கூட செக் பாயிண்ட்ல இருந்து தான் வருவோம். செக் பாயிண்ட் ரீச் பண்ணி எஸ் செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம கீழே போகணும். அதுக்கு இங்கிருந்து நீ கீழே விழுந்துடலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீழே விழுந்தா கண்ணாடி உடஞ்சி போயிருமே, அதனால நம்ம எங்கேயாவது வழி இருக்கும், அது வழியாக கீழே இறங்கி போகணும். இதில் நிறைய பலகை உடஞ்சிருக்குது, அங்கே கலர் கலராக தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் நார்மலு, பட் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சதாட்டுக்கு. அதுக்கு மேலே போனோம்னாவே உடஞ்சிட்டு கீழே விழுந்துடுறோம். அது மேலே படாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கீழே போயிடணும். ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. இது ஏதோ ஒரு பில்டிங், அந்த பில்டிங் தான் இப்படி உடஞ்சு கிடக்குது. அந்த பலகையை வச்சு தான் நம்ம இப்படி வந்துகிட்டு இருக்கோம், மொட்டை மாடி அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கீழே போகணும். எப்படி போகிறது? ஏதாவது வழி இருக்குமா? தூரத்தில் ஒரு கம்பி இருக்குங்க, அந்த கம்பி வழியாக நம்ம போயிட வேண்டியதான். இப்போ இந்த ரெண்டு கம்பிக்கு நடுவில் இந்த பவுலை கொண்டு போகணும். கொஞ்சம் மிஸ் ஆகுச்சுனாலும் கீழே விழுந்துருவோம். எஸ் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ரெயினு போகிற மாதிரி ஸ்வைங்குன்னு கீழே போயிட வேண்டியதான். செக் பாயிண்ட் அங்கே இருக்குது பாருங்க. ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கீழே விழுந்தால் இந்த இடத்துல தான் வருவோம். அடுத்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது? நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு டோர் இருக்குது, அதை தாண்டி போகணும் மாட்டுக்கு, அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. அதனால நம்ம இந்த கட்ட மேலே அப்படியே போவோம். ஆஹா, இது வேற கீழே போகுது. பவுலில் இந்த ஒரு ரவுண்டு கண்ணாடி பவுல் கொடுத்தனால நம்ம ஈஸியாக இது கூட உருண்டு வந்துடலாம். இன்னொரு பவுல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொக்கு கிட்ட அடி வாங்கினமே ஊறுகாட்டப்பா மாதிரி இருக்கும், அந்த பவுல் கொடுத்துட்டானுங்கன்னா இந்த இடத்துல போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே ரெண்டு ரூட்டு பிரியுது, எதில் போகிறது? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தான் செக் பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் நம்ம போகணும். இப்போ எதுக்கு இந்த பக்கம் வர சொன்னானுங்கன்னு எனக்கும் தெரியல. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ரூட் கொடுத்துருந்தானுங்கன்னா அப்படியே போயிருக்கலாம், பட் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளிட மாட்டுக்கு. அந்த மீனை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நான் தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் தள்ளுனா ரைட்டு போகுது, ரைட்டு தள்ளுனா லெஃப்ட் போகுது. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணி அந்த செக் பாயிண்ட் கிட்ட கொண்டு போக போகிறனோ தெரில. எப்படியோ இந்த பலகைக்கிட்ட வந்தாச்சு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு பலகை தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட் இங்கேருந்து வெளியே போகணுங்க. கொஞ்ச நேரம் நம்மளால பவுல்லையே இருக்க முடியல. அந்த மீனெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி சின்ன பவுல்லாம் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன பவுலில் நீங்கள் உங்கள் மீனை வளர்த்துனீங்கன்னா கொஞ்சம் பெரிய இதுக்கு மாற்றி வைங்க, ஏன்னா அந்த மீன் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எப்படியோ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோங்க, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு.
ஓகே இதுக்கப்புறம் தண்ணியே இல்லை உருண்டுட்டு போகணுமா ஓகே கிளவுவோம் ஐயோ என்ன உடஞ்சி போச்சே ஓகே உருண்டுட்டு இங்கேருந்து தண்ணி இருக்க இடத்துக்கு போக வேண்டிதான் கண்டு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணியே தெரியலையே அங்கே ஒரு சந்து தெரியுதுங்க அது வழியே போயிட வேண்டிதான் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் இல்லைன்னா இந்த மீன் செத்து போயிருமே ஐயோ யோகா போயிட்டு வர குறையுது 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 முடிஞ்சு போச்சு ஐ தப்பிச்சிருச்சு இதுக்கு இந்த பக்கம் தண்ணியே இல்லை நம்ம உருண்டுட்டு தான் போகணும் மாட்டுக்கு ஓகே 1, 2, 3 ஜம்ப் பண்ணி உருண்டுட்டு போகலாம் குறுக்க வேற இத்தனை முள்ள வச்சிருக்கானுங்க இதில் மாட்டோம்னா பஞ்சர் ஆன டயர் மாதிரி புஷ்ஷுன்னு நின்றுக்குது அதே இடத்துல இந்த மீன் உள்ளே தாண்டியும் வந்துட்டோம் அது வரைக்கும் ஓகே இப்போ இந்த தண்ணியில் கரெக்டாக தண்ணிக்கு வந்தாச்சுங்க ஓகே இப்போ இங்கேருந்து அங்கே தூரத்தில் ஒரு குகை மாதிரி தெரியுது அதுக்குள்ளே போகணும் மாட்டுக்கு உருண்டுட்டு தான் போகணுமா இது என்னதுன்னு தெரியல எங்கேயோ போகுது இதாவது நேரம் போய் கடலில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கே போய் ஜாயின் ஆக போகுது எங்கே என்ன இடம் அதே காடு தானா எங்கேயாவது பரவாயில்ல தண்ணி நிறையா இருக்குது அங்கே தண்ணியே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓகே இந்த தண்ணியோட தண்ணியை அப்படியே கலந்து நேராக கடலுக்கு போயிட வேண்டியதான் ரொம்ப நேரம் காட்டுக்குள்ளே இருட்டிலே இருந்துட்டோமா இப்போ டக்குன்னு வலிச்சு எடுக்கிறனால கிளைமேட் சூப்பராக இருக்குது ஓகே இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இது வழியாக கீழே ஜம்ப் பண்ணி அங்கே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தூரத்தில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அந்த செக் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் செக் பாயிண்ட் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு செக் பாயிண்ட் தான் அந்த செக் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களே இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகிடும் தூரத்தில் ஒரு கார் நிற்கிது ஒருவேளை அந்த காரில் ஏறி போகணுமோ தெரில இருங்க போய் பார்ப்போம் இங்கே ஒரு மீன் இருக்குங்க ஆஹா இங்க ஒரு மீன் இருக்கு இந்த மீன் கிட்ட கடலுக்கு எப்படி போறதுன்னு அட்ரஸ் கேப்போம் ஏய் மீனே நின்னே கடலுக்கு எப்படி போறோம் தெரியுமா ஊருக்கு போல அது தெரியும் முதல்லடா நானே எங்க இருந்துகிட்டு இருக்கேன் மண்டையில குத்திடுவேன் ஓடி போ இது கொஞ்சம் கோவக்கார மீனா இருக்கு மாட்டுக்கு இத விட்டுட்டு பக்கத்துல இன்னொரு மீன் இருக்குது அது கிட்ட போய் கேப்போம் ஏக்கா சவப்பக்கா உங்களுக்காவது தெரியுமா கடலா அப்படி நான் உன்ன கேள்விப்பட்டதே இல்லையே கடல் தெரியாதா ஓ இதெல்லாம் குட்டம் மீனா இப்போதாங்க தெரியுது குட்டி குட்டியா இருக்கும்போதே தெரியுது குட்டம் மீன்ன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்த மீன் பிடிக்கிறான் பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும் அவங்க கிட்ட போய் பாப்போம் தோரே உங்களுக்காவது தெரியுமா கடலுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன் பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கெட்டுக்குள்ளே போகணும் அப்போ தான் அவன் நம்மளை கடலுக்கு கொண்டு போவான் இருங்க இங்கேருந்து நேராக போய் ஜம்ப் பண்ணி பார்ப்பான் ஆஹா இங்கே அவன் காலு கீழே விழுந்துட்டுமே அந்த பக்கெட்டுக்குள்ளே போகணும் ஜம்ப் பண்ணவும் முடியல நம்ம தண்ணிக்குள்ளேயே போயிடலாம் இல்லைன்னா மூச்சு விடாமல் செத்து போயிடும் அந்த மீன் பிடிக்கிறவன் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன் நம்ம கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணி பார்ப்போம் அப்போயாவது பார்க்குறானான்னு பார்க்கலாம் 1, 2, 3 டேய் பாருடா மீசக்காரா அவனுக்கு மீசையே இல்லை சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் சரே கடல் எங்கே இருக்குன்னு தெரியுமா அது கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளை இப்போ என்ன பண்றது மீன் தூண்டில் தூக்கி போட்டுருக்காங்க அதுல போய் மாட்டினா அவன் பாப்பான் நம்மள அவன் தூண்டில மாட்டினா உன்னை சமைச்சு சாப்பிட்டுருவான் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சமைச்சு சாப்பிட மாட்டான் ஏன்னா நம்ம ஒரு விஷம் இந்த மீனை சாப்பிட்டாங்கன்னா இவங்க தான் சாவாங்க அதனால இந்த மீனை யாரும் சாப்பிட மாட்டாங்க அவன் தூண்டில மாட்டியாச்சு இப்போ நம்மள இழுக்கிறான் இப்பயாவது பாப்பானா டேய் பாருடா என்னை கடல்ல கொண்டு போய் விட்டு ஹெல்ப் பண்ணுங்கடா யாரோ என்கிட்ட நீ சண்டை போடுறிய அப்படின்னு கேட்கறான் டேய் உங்ககிட்ட என்னடா சண்டை போடணும் என்னை கொண்டு போய் கடல்ல விடுறா நீ தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஓகே நம்ம பாலா மாறியாச்சு இப்பயாவது அவன் கிடைச்சு மீன் தூண்டியில் அந்து போச்சே என்ன சொல்றான் என்னமோ சொல்றான் என்கிட்ட சண்டை போடுற மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்ன மாதிரி சோம்பேறி மீன் வேணாங்கிறான் டேய் சண்டை தானே போடணும் இப்போ பர்றா நான் யாருன்னு காட்டுறேன் என்கிட்டே அவன் ஃபைட்டுக்கு வாங்குறான் நம்ம பாலா மாறிட்டு அவனால கொஞ்சம் கூட நவரவே முடியல ஓகே இந்த தூண்டியில அப்படியே வாயில மாட்டிக்குவோம் இப்போ வாடா பார்க்கலாம் சண்டைக்கு வா சண்டைக்கு வானே இப்போ வந்து போடுறா யாருன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஓவரா இழுத்துட்டோம்னா தூண்டியில வந்து போயிடும் அதே இழுக்காம விட்டோம்னா வேஸ்ட்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டுருவான் இப்போ அந்த தூண்டில் பாருங்களே கலர் மாறுது இப்போ ரெட் கலர்ல இருக்கா இது வந்து ஓவரா நம்ம இழுக்கிறோம் மஞ்சள் கலர்ல இருந்தா தான் மீடியம் மாட்டுக்கு ஓகே அந்த மஞ்சள் கலர்ல வச்சு இப்போ அவன் தூக்குனானா பரவாயில்ல தூக்குடா இந்த பக்கத்துல தாண்டா இருக்க என்ன தூக்குடா தூக்கி உன் கூடைகளை போட்டு கொண்டு போய் கடல்ல விடுறா ஏன்டா இப்படி பண்ற அவ்வளவுதான் தூக்கு 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 அப்போடா தூக்கிட்டாங்க இப்போ அந்த பக்கெட்டுக்குள்ள நம்மள போடுவான் இப்போ என்ன சொல்றானா உன்ன மாதிரி வீரமான மீன் தான் எனக்கு தேவை பார்க்கவும் ஸ்டைலா இருக்க எனக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாளிக்குள்ள நம்மள போட்டுட்டான் ஆனா இவங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனை வச்சுதான் நம்ம கடலுக்கு போக போறோம் இவன் மாட்டல நம்ம ஃபைனலி செகண்ட் லெவலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு லெவல் இருக்கு அதுதான் கடலுக்கு போறது அது நம்ம இந்த வீடியோல வேணா நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம் ஏன்னா இதுவே கொஞ்சம் வீடியோ பெருசா வந்துருச்சு நெக்ஸ்ட் வீடியோ அப்படி இல்லைன்னா எண்டிங்ல இந்த மீனை கடலுக்கு கொண்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க இந்த வீடியோக்கு 7K லைக் டார்கெட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வந்துடும் அதனால லைக் கொடுத்துக்கங்க அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க அப்பதான் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான ஹாரரான கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு மீன் கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கேம் இருக்குன்னே தெரியாது ஷேர் பண்ணி சொல்லுங்க நெக்ஸ்ட் எந்த மீன் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்